வணக்கம் வியூவர்ஸ். சென்னை நவகிரக கோவில்கள் வரிசையில் செவ்வாய் ஸ்தலம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். சென்னையின் 9 நவகிரக கோயில்களில் செவ்வாய் பரிகார ஸ்தலம். பொண்டுமல்லியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வைத்தீஸ்வரன் சிவன் கோவில். இந்த கோவில் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து 10 நிமிடங்கள் நடக்கும் தூரத்தில் அமைந்துள்ளது. 3 நிலை ராஜகோபுரம் இக்கோவிலின் வடக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. அதன் மீது நேர்த்தியான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. பிரதான நுழைவாயிலின் சுவர்களில் அழகிய வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன. நாம் இந்த கோவிலுக்கு சென்றிருந்த போது திரு ஆடலரசன் ஐயா அவர்களின் தலைமையிலான திருக்கோவில் உழவாரப் பணியினர் சிறப்பான பணியினை செய்து கொண்டிருந்தனர். இந்த கோவில் சிதம்பரம் வைத்தீஸ்வரன் கோவில் போன்று செவ்வாய் நவகிரக தலமாகும். இது சென்னை நகரில் உள்ள செவ்வாய்க்கான நவகிரக தலமாகும். கர்ப்பகிரகத்தின் வெளியில் பனைமரத்தின் கீழ் கல்லில் செவ்வாயின் பாதம் செதுக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பரிகார தலமாகும். இந்த தலத்தில் அங்காரகன் அதாவது செவ்வாய் சிவனை வணங்கியதாக ஐதீகம். அங்காரகனுக்காக சிறப்பு பூஜைகள் செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு நடத்தப்படுகின்றன. இக்கோவிலின் இறைவர் வைத்தீஸ்வரர் கிழக்கு நோக்கியவாறு அருள்பாலிக்கிறார். இறைவி தையல் நாயகி தெற்கு பார்த்த சன்னதியில் வீற்றிருக்கிறார். இக்கோவிலின் மற்றொரு பெயர் உத்தர வைத்தீஸ்வரர் கோவிலாகும். இக்கோவிலின் தலமரம் பனைமரம். இக்கோவிலின் திருக்குளம் மங்கள தீர்த்தம் மற்றும் வினை தீர்த்த குளம் என அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ வைத்தீஸ்வரர் கோவில் சோழர் காலத்தைச் சேர்ந்தது மற்றும் அதில் மன்னர் முதலாம் ராஜராஜர் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் உள்ளன. இக்கோவில் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை பிரகாரத்தையும் தெய்வீகத்தன்மையும் கொண்டுள்ளது. இது 1000 ஆண்டுகள் பழமையானது என நம்பப்படுகிறது மற்றும் உட்புற தாழ்வாரத்தின் உள்ளே நேர்த்தியான சிற்பங்களுடன் நிறைய கட்டிடக்கலை அழகு உள்ளது. இக்கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது. கிழக்கு பகுதியில் மங்கள தீர்த்தம் மற்றும் வினை தீர்த்த குளம் என்று அழைக்கப்படும் திருக்குளமும் சிறிய நுழைவாயிலும் உள்ளது. கிழக்கு வாசல் மகா மண்டபத்தின் நுழைவாயிலில் அமைந்துள்ள கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தி நம்மை பிரதான கோவிலுக்கு அழைத்து செல்கிறது. இங்குள்ள நந்தி விஷ்ணு நந்தி என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் பிரகாரங்கள் மிகவும் பெரியது. உள்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், துர்கை ஆகியோருக்கான சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த பிரகாரத்தில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட 3 சக்கரங்கள் உள்ளன. அவை ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீ சிவசக்கரம், ஸ்ரீ சண்முக சக்கரம் என அழைக்கப்படுகிறது. இக்கோவிலில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் இந்த சக்கரங்களுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. வடக்கு பிரகாரத்தில் வாசல் நோக்கி பானலிங்கம் உள்ளது. கோவிலின் கோபுரம் கிழக்கு புறமாக இருந்தாலும் பிரதான ராஜகோபுரமானது வடக்கு பக்கம் உள்ளது. மூலவர் வைத்தீஸ்வரர் தெய்வம் கிழக்கு நோக்கிய பெரிய சிவலிங்கம். கருவறையின் நுழைவாயில் ஒருபுறம் அழகு விநாயகரின் சிலையும் மறுபுறம் அங்காரகன் செவ்வாய் பாதம் அதாவது காலடி தடம் ஒரு அரிய சின்னமும் உள்ளது. கருவறையின் இருபுறமும் 2 துவாரபாலகர்கள் திண்டி மற்றும் முண்டி ஆகியோர் உள்ளனர். இக்கோவிலின் அன்னை தையல் நாயகி என்று அழைக்கப்படுகிறார். கருவறைக்கு அருகில் தெற்கு திசையை நோக்கிய தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். தாயார் கருணை கண்களால் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கோவிலின் உள்பிரகாரத்தில் கோவிலுடன் தொடர்புடைய கற்கட்டை சித்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தூண் உள்ளது. உள்பிரகாரத்தில் விசாலாட்சி, கும்பேஸ்வரர், கைலாசநாதர், அன்னபூரணி, மகாலிங்கேஸ்வரர், மகாலட்சுமி, ஆதிசங்கரர் ஆகியோருடன் சூரியதேவர், வீரன், விநாயகர், விஸ்வநாதர் சன்னதிகளும் உள்ளன. பைரவர், சண்டிகேஸ்வரர், நால்வர், சந்திரன் மற்றும் நவகிரகங்கள் கோவிலின் உள் மாடவீதியில் உள்ளன. உட்புற மாடவீதியில் சிவகாமி சோமஸ்கந்தருடன் நடராஜர் சன்னதிகளும் அவரது துணைவிகளான வள்ளி தேவயானுடன் முருகன் சன்னதிகளும் உள்ளன.
கோவிலின் ஒரு பெரிய வெளிப்பிரகாரம் உள்ளது. அதில் ஒரு பெரிய பானலிங்கம் மட்டுமே உள்ளது. வெளிப்பிரகாரத்தில் கோசாலை அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் சிறப்பம்சங்கள். தமிழ் நாட்காட்டியின்படி மாசி மாதம் 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23, 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் சூரிய கதிர்கள் நேரடியாக காலை 6 மணி அளவில் மூலஸ்தானத்தின் மீது விழுவதே இக்கோவிலின் மிகவும் சிறப்பான அம்சமாகும். இது சூரிய பூஜை அல்லது சூரிய கடவுளால் சிவ வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த 5 நாட்கள் தொடர்ந்து 5 முதல் 6 நிமிடங்கள் வரை இந்த நிகழ்வு நீடிக்கிறது. இக்கோவில் ஸ்ரீ அங்காரகன் அதாவது செவ்வாய் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. செவ்வாய் தோஷம் தீர்க்கும் பரிகார ஸ்தலமாகும். இக்கோவிலில் முதல் மற்றும் 3ஆம் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் தோஷ பரிகாரம் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. தமிழில் வைத்தீஸ்வரன் என்பது ஒரு மருத்துவரை குறிக்கிறது. வைத்தீஸ்வரன் என்று அழைக்கப்படும் இக்கோவில் மூலவர் நோய்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தவர் என நம்பப்படுகிறது. பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து தங்கள் நோய் தீர வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். கோவிலுக்குள் இருக்கும் நேர்மறை அதிர்வுகள் நோய்களை குணப்படுத்தும் விளைவை அளிக்கின்றன. திருமணம் தாமதமானவர்கள் மற்றும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். குழந்தை இல்லாத தம்பதிகளும் கோவிலில் பிரார்த்தனை செய்கிறார்கள். தமிழ் மாதமான மாசியில் இக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. கோவிலில் சித்திரை முதல் நாள் லட்ச தீபம் ஏற்றப்படுகிறது. கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டு அமைப்பில் இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. இக்கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 12:30 வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். இதெல்லாம் மாநில சிறையில திருவாரூர்ல நடந்த விஷயம். திருவாரூர் நடக்கும் பொழுது அந்த அம்மா பாக்குறாங்க, யாரு மாடியில கிழவர் வந்துட்டாங்க எட்டி பார்த்தா திருமணம் காட்டார். திருமணம் காட்டும் போது அம்மையார் பார்த்தாங்க, பெருமானே என்ன தேடி நீ வந்துட்டியா, நான் என்ன பாக்கியம் பண்ணேன், உங்களை பத்தி பேசிட்டேன். மறுபடியும் ஒரு நாள் சேர்றாங்க, பதிவு பாருங்க, திருவாரூர் பதிவு பாருங்க. ஆக அவர் தொண்டு சேர்ந்த காரணம் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது தகவல்கள் விடுபட்டு இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.